ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൽ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 29/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 13 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. பிற்பகல் 2:42 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:43 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் பொதுவாகவே பிரபஞ்ச கதிப்படி இருக்கக்கூடிய பிற பிற தோஷங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய பிறதோஷ நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தில பலன்களையும் பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது சிறப்பு மிக்க தகுதிகள் இன்றைய நாளில் தேடி வரும். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களும் வரக்கூடிய வருமானங்களும் அமையக்கூடிய தொழில் வாய்ப்பும் திடீர்னு கிடைக்கக்கூடிய பிரபல்யங்களும் நேர்மையான வகையில் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடுமாற்றமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். தாராளமான செயல்பாடுகளால் தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். கடந்த காலங்களில் கிடைத்த செல்வங்களையும் கடந்த காலங்களில் கிடைத்த வருமானங்களையும் சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைத்து பெற வேண்டியது வருமானம், உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகன் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கறத நேர பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மை தரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஏற்றங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும். நீண்ட நாளைய கனவுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கனவுலக என்று சொல்லக்கூடிய திரையுலகில் உள்ளவர்களுக்கு பிரபல்யம் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI.
இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனகாரகன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். தகப்பனார் வகையில் வந்து மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக ஆறுதல் அதிகரிக்கும். ஹேஸ்ட்ரோல் பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பணம் உள்ளவங்களிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராகு பகவான், அதுவும் மிதுன ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மித மிஞ்சிய லாபங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த சோக கீதங்கள் மறைந்து வசந்த வாழ்வுக்கான வழிவகைகள் ஆரம்பமாகும். நீண்ட நாளைய அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IH. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். உங்களுடைய யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவுகளையும் ஈர்த்துக்க முடியும். பஞ்ச் மில் சம்பந்தப்பட்ட, ஆயில் சம்பந்தப்பட்ட, அதே சமயம் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய, அதாவது வஸ்திரம் ஜவுளி சம்பந்தப்பட்ட பெண்களுடைய கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய வருமானம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பழைய பிளாஸ்டிக் அல்லது பேப்பர் சம்பந்தப்பட்ட துறையில் விற்பனை துறையில் உள்ள அவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய தன லாபம் அதிகரிக்கும். பேக்கரி உணவு விடுதி வச்சிருக்கிறவங்களுக்கு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. அரும்பும் எதிர்ப்புக்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால 4 திசைகளிலும் லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்து வந்த நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஒரு சில பேர் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை
பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுபடை முருகப்பெருமாள். அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் OW. ஆகாத சூழ்நிலைகளை தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே வீடு அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால முடிந்தவன் சாதிப்பான், முடியாதவன் போதிப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் GT. பலமான மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடுமையான போட்டிகள் இருந்தால் கூட பெருமையான வாழ்க்கையை சந்திக்க முடியும். தங்கம் முத்து வேலை செய்கிறவங்க, பொன் வேலை செய்யக்கூடிய ஆசாரி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, அதே சமயம் மர வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லோருமே ஓரளவு நியாயமான மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் PI. குழந்தைத்தனமான சுபாவங்கள் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகளும் சாதகமாக மாற்றி காட்டக்கூடிய, அதாவது பாதகமான சூழ்நிலைகளை கூட சாதகமாக மாற்றி காட்டக்கூடிய சாதுரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய பாக்கியமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவசாய பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் IT. மன்னிக்கும் மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகத்தோடு கல்வியில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறையும் அதீத ஒரு ஆசையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒழுக்கம் என்ற விஷயத்தில் உயர்வான கருத்துக்கள் நிலவக்கூடிய இன்றைய நாளில் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 9 இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்போடு செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட பொறுப்போடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் IP. Thank you.
ஓம் விதுஷே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விதுஷே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, உலகத்தில் எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாது, கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.